அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எலி குடித்த பால் பிரசாதமாக வழங்கப்படும் எலி கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராஜஸ்தானில் உள்ளது இந்த கர்ணி மாதா கோவில், இதனை செல்லமாக எலி கோவில் என அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலில் கிட்டத்தட்ட 20,000 எலிகள் இருக்கலாம் என கூறப்படுகின்றது. ராஜஸ்தானின் தேஸ்னோக் என்ற பகுதியில் இந்த கர்ணி மாதா எலி கோவிலானது அமைந்துள்ளது. 13 நூற்றாண்டில் வாழ்ந்த பெண் சித்தருக்காக இந்த கோவிலானது கட்டப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. அவர் துர்க்கையின் அவதாரம் என்று சிலர் கூறுகின்றனர். இறை பக்தியில் மிகுந்த ஆர்வமுடைய கர்ணி மாதா அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று அங்கேயே தவத்தில் மூழ்கி விடுவது வழக்கமாக வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது ஒருமுறை இவரது தங்கையின் மகன் அங்கே ஒரு குளத்தில் குளிக்கும் போது அதில் மூழ்கி இறந்து விடுகிறான். அவன் உடலை கொண்டு வந்து அக்கா கர்ணி மாதா முன் வைத்து என் மகனை காப்பாற்று என கதறியுள்ளார். இதையடுத்து கர்ணி மாதா குழந்தையின் உயிரை திரும்ப கொடுக்கும்படி யமனிடம் கெஞ்சினாராம். ஆனால் யமனோ அந்த பையனின் ஆன்மா வேறு ஒரு உடலுக்கு கொடுத்து விட்டதால் ஒன்றும் செய்ய முடியாது என கைவிரித்து விட்டார். இதனால் கோபமடைந்த கர்ணி மாதா, இனி என் வம்சாவளியை சேர்ந்த யார் உயிர் போனாலும் அதன் ஆன்மா யாருக்கு கொடுக்காமல் வேறு இடத்தில் பிறக்க வைக்காமல் இங்கேயே எலி உருவத்தில் பிறப்பெடுக்க வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டாராம். இப்படி பிறந்த எலிகள்தான் இங்கு கோவில் முழுவதும் ஆடி ஓடி கொண்டிருக்கின்றன. 1538 இந்த கர்ணி மாதா திடீரென மறைந்து தெய்வமாகி விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து தரிசித்து செல்கின்றனர். இங்குள்ள எலிகளையும் கடவுள்களாக பார்க்கப்படுகின்றது. அதனால் எலிகளை பராமரிக்க, அவை சௌகரியமாக இருக்க கோவிலில் ஆங்காங்கே சுவர்கள் கீழ்ப்பகுதி என பல இடங்களில் பெரிய ஓட்டை போடப்பட்டு உள்ளன. மேலும் எலிகள் உண்பதற்கான உணவு மற்றும் பால் இங்கு வைக்கப்பட்டு உள்ளன. இதில் எலி குடித்த பால் தான் இங்கு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகின்றன. இங்குள்ள எலிகள் நம் மீது ஏறினால் அதிர்ஷ்டம் என நம்பப்படுகிறது. அதே போல் வெள்ளை எலியை பார்த்தால் மிகுந்த அதிர்ஷ்டசாலியாக பார்க்கப்படுகிறது. இங்குள்ள எலிகள் கடவுளின் அம்சமாக பார்க்கப்படுவதால் யாரேனும் எலியை கொன்றுவிட்டால் அதற்கு பிராயச்சித்தமாக தங்கத்தினால் ஆன எலியை கோவிலுக்கு வழங்குகின்றனர். இந்த பழக்கம் பல ஆண்டுகளாக பின்பற்றி வருகின்றது. மேலும் இந்தியாவில் வேறெங்கும் நீங்கள் கர்ணி மாதா கோவிலை போன்று எலிகளை வணங்கும் வினோத வழிபாட்டு முறையை காண முடியாது. இதன் காரணமாகவே இந்த கோவிலானது எலி கோவில் என்று பிரபலமாக அழைக்கப்படுகிறது. எலிகள் அனைத்தும் சரண் சேனும் பெயர் கொண்ட கர்ணி மாதாவின் எதிர்கால குழந்தையின் ஆன்மாக்களை சுமந்து கொண்டு திரிவதாக தேஸ்னோ கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் நம்புகின்றனர். கர்ணி மாதா கோவிலில் உள்ள எலிகள் புனிதமாக கருதப்படுவதால் பக்தர்கள் இந்த எலிகளிடம் மிகுந்த மரியாதை கொண்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் பக்தர்களின் கால்பாதங்களில் இந்த எலிகளின் ஸ்பரிசம் படுவது நற்பேச்சின் அடையாளமாக நம்பப்படுகிறது. பிக்கநேர் மகாராஜாக்கள் தங்கள் குலதெய்வமாக கர்ணி மாதாவையே வணங்கி வந்தனர். கர்ணி மாதா கோவில் 20 கங்கா சிங் மகாராஜாவால் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கோவிலின் மார்பில் முகப்பும் முகப்பின் வெள்ளி கதவுகளும் கங்கா சிங் மகாராஜாவால் கட்டப்பட்டவை. அதன் பிறகு 1999 ஹைதராபாத்தைச் சேர்ந்த குந்தன்லால் வர்மா என்பவரால் புதுப்பித்து பணிகள் நடந்தேறின. கர்ணி மாதா கோவிலில் காணப்படும் 1000 எலிகளில் மிகச்சிறிய அளவில் வெள்ளை எலிகளையும் பார்க்க முடியும். அப்படி நீங்கள் வெள்ளை எலிகளை கண்ணுறும் சந்தர்ப்பம் கிடைத்தால் அதிர்ஷ்டம் வந்து சேரும் என்ற ஒரு நம்பிக்கையும் நிலவுகிறது. எலிகள் குறித்து மிச்சம் வைத்த அவைகளின் எச்சம் பட்ட பிரசாதத்தை நாம் உண்டால் வேண்டியவை நிறைவேறும் என்பது பக்தர்களின் ஆழமான நம்பிக்கையாகும். கர்ணி மாதா திருவிழா ஆண்டின் இரு சமயங்களில் நடத்தப்படுகிறது. இவற்றில் மார்ச்சில் இருந்து ஏப்ரல் மாதங்களில் மிகப்பெரிய விழாவாகும். செப்டம்பரில் இருந்து அக்டோபர் மாதங்களில் சிறிய அளவிலும் கர்ணி மாதா திருவிழா கொண்டாடப்படுகிறது. கர்ணி மாதா கோவிலில் அழகான மார்பிள் சிலையும் காணப்படுகிறது. மேலும் இந்த கர்ணி மாதா கோவிலின் மூளை முடுக்கெல்லாம் சுதந்திரமாக சுற்றி திரிகின்றன இந்த எலிகள். எலிகளின் பாதுகாப்புக்காக கர்ணி மாதா கோவிலுக்குள் பறவைகள் வர முடியாதபடி பாதுகாப்பு வலை அமைக்கப்பட்டு உள்ளது.
கர்ணி மாதா கோவிலை சுற்றி மார்பில்களில் இது போன்ற அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளை காணலாம். மேலும் கோட்டை அரண்களால் சூழ்ந்த ஆலயம் கோட்டை அரண் போல் இருக்கும் மதில் சுவர்களால் சூழப்பட்டு இருக்கிறது கர்ணி மாதா திருக்கோவிலாகும். நுழைவு வாயில் பளிங்கினால் வேய பெற்று பளபளக்கிறது. சிறிய குகை போல் உள்ள அறையில்தான் அம்மன் சன்னதியானது உள்ளது. வாயிற் கதவுகள் வெள்ளியினால் ஆனது. அதில் கர்ணியின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அனைத்தும் சித்திரிக்கப்பட்டு உள்ளன. அதில் ஒன்றில் தேவி கையில் சூலத்துடன் சுற்றி எலிகளுடன் காட்சி தருகிறார். மூலவர் சிலை ஜெய்சல்மர் மற்றும் ஜோத்பூரில் கிடைக்கும் சிவப்பு கல்லில் செதுக்கப்பட்டு இருக்கிறது. 75 சென்டிமீட்டர் உயரம். அம்மன் தலையில் மகுடத்துடனும் வலது கையில் சூலத்துடனும் இடது கையில் கபாலத்துடனும் சிம்ம வாகினியாக காட்சி தருகிறார். விக்கிரகம் முழுவதும் குங்குமத்தால் மூடப்பட்டு இருக்கிறது. பின்னால் பெரிய தட்டு, அதில் லட்டுக்கள், பிரசாதத்தை எலிகள் கொறித்து கொண்டு இருக்கின்றன. மேலும் இந்து மத ஐதீகப்படி ஒரு பிறவி முடிவது என்பது அடுத்த பிறவியின் தொடக்கமாகும். ஆன்மா பல பிறவிகளை பிரம்மத்துக்குள் ஐக்கியமாவதற்கு பல பிறப்புகள் அவசியம். இதுதான் சம்சாரா என்று அழைக்கப்படுகிறது. கர்ணி மாதாவின் கோவிலில் காணப்படும் எலிகளும் கர்ணி மாதாவின் சக குடிமக்களாகவே கருதப்படுகின்றன. அதனால்தான் 20,000 மேற்பட்ட எலிகளுக்கு இந்த ஆலயத்தில் ராஜ மரியாதை அளிக்கப்படுகிறது. மேலும் இந்த கோவிலில் காலணிகள் அனுமதிக்கப்படுவதில்லை. கோவிலை முழு மகிமையுடன் காண பார்வையாளர்கள் இரவில் தாமதமாகவோ அல்லது சூரிய உதயத்திற்கு முன்பாகவோ வர வேண்டும். கர்ணி மாதா திருவிழா ஆண்டுக்கு 2 முறை நடைபெறுகிறது. கொண்டாட்டங்களின் போது கர்ணி மாதா தெய்வத்தின் சிலை தங்க கிரீடம், நகைகள் மற்றும் மாலைகளால் அழகாக அலங்கரிக்கப்பட்டு உள்ளது. இந்த பழக்கம் பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றன. இது இந்தியாவில் மட்டுமே நடக்கிறது. பக்தர்கள் கர்ணி மாதா கோவிலின் மூலவர் துர்க்கையை வழிபடுவதுடன் கோவிலில் குடிக்கொண்டு இருக்கும் எலிகளுக்கு பிடித்தமான இனிப்பு பலகாரங்கள், பால் போன்றவற்றை உணவாக வழங்கி வழிபடுகின்றனர். இங்கே எலிகள் வணங்கப்படுகின்றன. இக்கோவிலானது கபாஸ் என்று அழைக்கப்படும் 20,000 கருப்பு எலிகள், சில வெள்ளை எலிகள் உள்ளன. அவைகள் ஓடி ஒளிய ஆங்காங்கே சுவர்களில் கொஞ்சம் ஓட்டைகள் வைக்கப்பட்டு உள்ளது. மேலும் எலிகள் எல்லாம் ஒரே அளவில் உள்ளனவாம். எலி குட்டிகளை யாரும் கண்டதில்லையாம். இவை எப்படி இனப்பெருக்கம் ஆகின்றன என்றோ, எப்படி தோன்றுகின்றன என்றோ யாருக்கும் புரியாத புதிராகவே இன்று வரை உள்ளது. மேலும் இந்த கர்ணி மாதா கோவிலானது மத்திய மற்றும் மேற்கு இந்தியா பகுதி மக்களின் ஆன்மீக சுற்றுலா தலமாக உள்ளது. கோவிலின் கட்டிட அமைப்பு முகலாய கட்டிடக்கலை மற்றும் ராஜபுத்திர கட்டிடக்கலை அமைப்புடன் கட்டப்பட்டு உள்ளது. மேலும் இந்த கர்ணி மாதா கோவிலில் ஒரு ஆண்டிற்கு 2 திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. முதல் பெரிய திருவிழா மார்ச்சில் இருந்து ஏப்ரல் மாதத்தில் சித்திரை வளர்பிறை முதல் நாள் முதல் தசமி வரை 10 நாட்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த கொண்டாட்டங்களில் ஏராளமான மக்கள் கலந்து கொள்கின்றனர். 2ஆம் திருவிழா செப்டம்பர் மாதத்தில் இருந்து அக்டோபர் மாதம் வரை உள்ள நவராத்திரி காலத்தில் கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழாவை இந்த கோவிலில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த கர்ணி கோவிலுக்கு எப்போது செல்லலாம் என்றால், தேஸ்னோ கிராமத்தில் ஆண்டு முழுவதும் கடுமையான வெப்பநிலையே நிலவும். எனவே கர்ணி மாதா கோவிலுக்கு வர திட்டமிடுபவர்கள் நவம்பர் மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கு இடைப்பட்ட காலங்களில் சுற்றி பார்க்க வருவதுதான் சிறந்த தேர்வாக இருக்கும். தேஸ்னோ கிராமத்தில் உள்ள கர்ணி மாதா கோவிலானது பாகிஸ்தான் எல்லைக்கு வெகு அருகிலேயே பிக்கநேர் நகரில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மேலும் இந்த கோவிலுக்கு எப்படி செல்லலாம் என்றால், தேஸ்னோ கிராமத்திற்கு அருகில் இருக்கும் உள்நாட்டு விமான நிலையமாக ஜோத்பூரும் வெளிநாட்டு விமான நிலையமாக டெல்லி இந்திரா காந்தி விமான நிலையமும் அறியப்படுகின்றன. மேலும் ஜோத்பூர் நகரில் உள்ள ரயில் நிலையத்தையும் பயணிகள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதோடு ஆக்ரா, டெல்லி, அஜ்மீர், ஜோத்பூர், அகமதாபாத், ஜெய்ப்பூர், கோட்டா உள்ளிட்ட நகரங்களில் இருந்தும் பிக்கநேர் நகருக்கு எண்ணற்ற பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. எனவே பயணிகள் பிக்கநேர் நகருக்கு வந்து சேர்ந்த பிறகு வாடகை கார்கள் மூலம் வெகு சுலபமாக தேஸ்னோ கிராமத்தை அடைந்து விடலாம். எனவே நீங்களும் ஒருமுறையாவது இந்த கர்ணி மாதா கோவிலுக்கு சென்று வாருங்கள். எனவே இன்னைக்கு நாம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்.
மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.